हाई फ्रेंड्स इनके सीम्बाल वंदे एप्डी वंदे पुडिंग से अब्डिंग चली पाका पोरो अदक वंदे एवे आना पुरुटकल एननन पार्थिंगे ना इंद सीम्बाल सीम्बाल एड़ते रुके नान अदक अपरों एलका वंदे और पत्त पोल एलका एड़ते कुनों और तुंड सुक्क तेवयान अलव शुगर शुगर वंदे नम्ब इनिप के एतमादी से थकुनों ना इंद कप्ला वंदे फुल और मुकावासी पाल एड़ते रुके ना इदला काल कप अलव के ना वंदे शुगर से थकुनों शुगर वंदे नम्ब नौर्मल वाइट शुगरों से थकुनों करंब सकरियों से थकुनों नम्ब எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு ஜாரில் ஏலக்காய் போட்டுக்கிறேன் நான். சுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு சுகர் சர்க்கரை வந்து பால் கெட்டியாக சீம்பால் வந்து கெட்டியாக இருக்கும் அது வந்து கரையாது அவ்வளோ சீக்கிரம் அதனால் பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி அதில் வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லை எடுக்கிறதுக்காக சுக்கும் ஏலக்காவும் வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி பவுடராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த பால் வந்து பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இது ஃபஸ்ட் பால் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இவ்வளோ கெட்டியாக இருக்குது இது வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது இந்த கெட்டியான பாலில் நம்ம அரைச்சி வச்ச இந்த சர்க்கரையை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சுகர் வந்து நம்மளுக்கு டிசால்வ் ஆகிடும் அதே வந்து அந்த கிரானியூல்ஸோடு போட்டோம்னா ரொம்ப நேரம் கலக்கிட்டே இருக்கணும் அதனால் இப்படி பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி சுக்கு ஏலக்காவோட வாசனையும் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பாத்திரம் எடுத்துக்கணும் அது கீழே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு தண்ணி கொஞ்சம் ஊற்றியிருக்கேன் கீழே அப்புறம் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுலையே வந்து அப்படியே தூக்கி இதில் வச்சுட்டேன் இந்த இதுக்கும் ஒரு சின்ன மூடி போட்டுடணும் அதுக்கப்புறம் மேலே இருக்கிறதுக்கும் வந்து ஒரு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் குக் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம பாருங்கள் கீழே ஒரு மூடி வச்சுருக்கோம் அதே மாதிரி மேலேயும் வந்து மூடி போட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு நம்ம லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு சீம்பால் மேலே இருக்கிறதுனா அந்த சுக்கு ஏலக்காவோட அந்த தூள் தான் வந்து மேலே வந்து தங்கியிருக்கு இப்போ ஒரு இடத்துல வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள் க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள் நைஃபு ஸோ இது வந்து நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இது வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சைட்லலாம் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் இப்போ ஆறட்டும் சீம்பால் வந்து ஆறினதுக்கப்புறம் அந்த வெசல்லேருந்து நம்ம வந்து ஸ்க்ரேப் பண்ணி விட்டு கமுத்தி எடுத்துட்டோம் இவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு சீம்பால் இப்போ வந்து வெட்டி நம்ம வந்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஏலக்காய் பொடி அது வந்து சுகரோடு நம்ம அரைச்சோம்ல அதெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு இப்படி தெரியும் இது வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து உங்கள் ரிவ்யூஸை வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள் எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இப்படி செஞ்சோம்னா சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பாலோட அந்த வாசனையும் வந்து இருக்காது ஒரு புட்டிங் கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும்